மாதிரி நான் க்ரௌடு ஃபீச்சர் பிள்ளைக்கே பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா வந்துருக்கு. அந்த அளவுக்கு சதீஷ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு சீன் பண்ணி காட்டும் போது எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார், எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி காமிச்சு என்னை அடிக்க வச்சுட்டாரு. உண்மையிலே நான் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். எனக்கு என்னமோ ரெண்டாவது விட ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதை விட அதில் பயங்கர மெசேஜ் இருக்கு. இந்த ஓல்டு பீப்புளை பார்த்துக்காத மெசேஜ் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஓல்டு ஏஜ் ஹோம், ஓல்டு பீப்புளை பார்த்துக்காது. எல்லாமே நல்லா இருந்தது. அந்த குழந்தை நடிப்பு, வேற குழந்தைய கூட விட்டு போன் கேட்டி மாதிரி போன்லயே பேசுறாரு. நமக்கு அவ்வளோ கோவம் வந்து போன கடைசியில் மெசேஜ் சொல்லும்போது தான் தெரியுதுடைய வேல்யூ. குழந்தைய பாருங்க, அந்த டெக்னாலஜி தூரத்துக்கு போடுங்க. எப்படி குழந்தைகிட்ட அஃபெக்ஷன் தான் அவர் பார்க்கறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். எல்லா குழந்தையும் கையில் டேப்பு மொபைல் வச்சு தான் இருக்கு. ஒன்று கூட தாத்தா பண்ணி சொல்ல மாட்டேங்குது. நம்ம வந்தால் கூட அவ அம்மா ஏய் தாத்தா திரு அப்படி பண்ணி சொல்லி புக் பண்ணியிருந்தா அதனால அந்த சீன் நல்லா நேச்சுரலா அந்த பூங்காவில் எடுத்த காட்சிகள் தான் கேமரா கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருந்தது. அந்த நல்ல மெசேஜ், அந்த குழந்தைய கூட்டிட்டு வர்ற அப்பா, அந்த குழந்தைய தேடி கொண்டு வருது அது நல்லா பண்ணியிருக்காரு. சொல்ல வேண்டாம் ஆர்டர். ரெண்டாவது யூஸ்வல், அது வந்து அதுவும் மெசேஜ் இருக்கு. அப்பா அம்மாவை அப்பா திறமா பார்த்துக்கணும்னு அது மருமகள் அம்மாவை மட்டும் பிரிக்கிறது, அப்பாவை மட்டும் கூட்டு போடுறது, இது ரொம்ப தர்மத்தங்கமான விஷயம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டாவது இதில் என் பையன் நான் நடித்து ஒரு ரொம்ப அழகாக நடிச்சிருக்கேன். எல்லா பையனுக்கும் கல்யாணம் கூட மாற்றி முடிக்கிறான். ரமணன் வந்து நீங்க இந்த இதில் ஒரு சின்ன சீன் தான் பார்த்துருக்கீங்க. பட் அவர் வந்து பன்முக கவிஞன், அவர் வந்து வெரி நாலஜபிள் மேன். வெரி நாலஜபிள் மேன் தமிழ் அத்துப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பாரதியார் நாடகம் ஒன்று போட்டார், போய் பார்த்தேன். பாரதியாருடைய பாடல்களை ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மிஞ்சி போனால் எனக்கு ஒரு 10 பாட்டு ஞாபகத்தில் இருக்கு, அதாவது 12 பாட்டு ஞாபகம் இருக்கும் அவ்வளோதான். அதுவும் திருப்பி திருப்பி அதையே சொல்லி 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 ஒரு போட்டு அந்த பாடல்கள் தான் இருக்கா. பாரதியாருடைய அத்தனை பாடல்களையும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரே ஆளாருன்னா ரமணன் தான். பாரதியார் நமக்கு தெரிஞ்ச பாரதியாரோட பாரதியார். அந்த பாரதியாரிலிருந்து கொஞ்சம் உள்ளே போய் பாரதியாருடைய ஒரு ரியல் கலர் என்னங்கிறத அவர் வந்து நாடகம் போட்டு காமிச்சார். நான் போயிருந்தேன் நாடகத்துக்கு. அந்த நாடகத்துக்கு போனதோடு இந்த படத்துக்கு அப்புறம்தான் அவரை பார்க்கணும் நினச்சிருந்தேன். அவர் இந்த படத்தை நடித்தாரையும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாடகத்துக்கு கூப்பிட்டு போய் பார்த்தேன். டெய்லி ப்ரோக்ராம் இருக்கு அவருக்கு சங்கரா டிவியில். ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அந்த மலபின்மை நித்யாவுக்கு பாராட்டு விழா இவர் தான் பேசுவார். கிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் ஏதாவது நிகழ்ச்சினா இவர் தான் பேசுவார். அவர் போகாத மேடையே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப அறிவு ஒரு நல்ல ஞானஸ்தன். அவரை கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய மனைவியாக அடிக்கடி திட்டுவேன் அவங்கள. எனக்கு தெரியல, அதை பற்றி கவலையே பண்ணல. யாராவது திட்டினா கோபம் வரும்ல, அவங்களுக்கு கோபமே ஒரு பெரிய விஷயம். அவரோட திட்டம் கிடையாது, வேலையில் கேட்டால் நீங்கள் சீனியர் சார், நான் சீனியரா, நீங்கள் நல்ல நடிகர், நாங்கள் நல்ல நடிகர், நான் மட்டும் தான் நடிப்பேன் அப்படிப்பாங்க. அவங்க வந்து பெரிய தயாரிப்பாளருடைய சகோதரருடைய மகள். யாருன்னா மொத்தம் சீனியர் இருக்கேங்க. ஆஹா பாருங்க, நான் அவருங்க படத்தில் தான் நடிச்சிருக்கேன். நான் வந்து முதல்ல ரஜினிகாந்த் கூட நீங்கள் படமே பொருளாதவன் அப்படிங்கிற படம் தான்.
இன்ஸ்பெக்டர் நடித்தேன். அதில் முதல்ல நடித்தது வேற ஒரு நடிகர் நடித்து நாலஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டாங்க. பட் யாருக்குமே எனக்கு திருப்தி இல்லை. யாரும் நல்லா நடிக்கவும் இல்லை, தமிழ் உள்ள வந்து கணேஷ் நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா என்ன சார், நாங்கள் அந்த ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணுறோம் பொருளாதாரம்னு, அதில் ஒரு இன்ஸ்பெக்டரை போட்ட உயிரை வாங்குறான், நினைக்கிற முறையான தொந்தரவாக இருக்குது, நீ கொஞ்சம் பண்ண நல்லா இருக்குமே வரையா, சரி சார் வரைய அப்படின்னு போனேன். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் வித் ரஜினிகாந்த். அந்த ரோல் நல்லாவே இருந்தது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆன் த ஸ்பாட் புக் பண்ணுது, அதில் மறக்க முடியாது. அதுக்கு மாதிரி நிறைய படம் சிம்லா ஸ்பெஷல், அது ஸ்ரீனிவாசன் படம் தான், அதில் கமல் என்னுடைய காம்பினேஷன்லாம் உண்டு. அது மாதிரி நிறைய படங்கள் அவருடைய படங்கள், சிவாஜி கணேசன் நானும் பரீட்சைக்கு நேரம் வச்சுங்கிற படம் முத்தாசன் டேரக்டர், அது வந்து ஒரு சாங் வரும், சாங்கில் பிஜிஎம் வரும், அந்த பிஜிஎத்தில் நான் அவர்கிட்ட சமாதானப்படுத்துகிற மாதிரி ஏதோ பேசணுமா, அது என்ன பேசணும் என்ன சமாதானப்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. நேரம் எடுத்து நீங்கள் பாட்டு நேரம் எடுத்து ரெடி ஷாக் கேப்பா இப்போ சமாதானம் பண்ணி ஏதோ பேசுனேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. இதற்கு நடிக்கிறது யார், இம்மையம் சிவாஜி கணேசன், நான் என்னத்தை பேசுன்னு தெரியல, நான் ஒரு டாக்டர் ஃபேமிலி டாக்டர். ஸோ அப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஸ்டார்ட் சவுண்ட் ரன்னிங் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே வந்தார் கையை பிடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக பிஜிஎம் தான், டைலாக்லாம் வராது, பட் இருந்தாலும் ஏதாவது பேசணுமே சும்மா மைமிங் பண்ண முடியாதே அப்படிலாம் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ யூ ஹாவ் டு டாக் சம்திங், ஸோ நம்ம பேசுறதோ பேசுறது நல்லதாக பேசுகிற மாதிரி சொல்லி உங்கள் மனசுக்கு ஒரு குறையும் வராது, நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க, நீங்கள் எழுதா யாருங்க எங்களை சமாதானப்படுத்துவாங்க, வேண்டாம் ஐயா சொன்னா கிழங்கியா அப்படின்னு கட் அப்படின்னாரு டேரக்டர். சொன்ன உடனே சிவாஜி சார் முதல்ல தட்டி கொடுத்து அப்படின்னார். அது ஒன்று போடணும், ஏற்பட்ட குடும்பத்தில் வந்தவங்க எனக்கு எங்கள் மனைவியாக இருந்த இதில் நினச்சிருக்காங்க, பெருகிட்ட தீஜி உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும். அண்ட் எனக்கு வந்து வீட்டிலேயாவது ஷூட்டிங் நடக்கும், அவங்க போய் போய் அம்மா அவங்க குழந்தை எல்லாம் எங்களுடைய தான் உட்காந்து போய் ஷூட் பண்ணாங்க, ஒரு நடிகர் அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்கு போக வேண்டியது, காலம்பூர் உட்கார வேண்டியது, என் குழந்தையோட விளையாடுவேன், வீட்டுக்குள்ளே போக என்ன ஊரில் இருக்கா என்ன இருக்குது மோர் இருக்கா அதிகமாக எடுத்து குடிப்பேன். அவர் சொன்ன மாதிரி அந்த நடிகங்கிறது ஒரு தொழில், இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தொழில் தான், எல்லாத்துக்கும் மேலே மனிதன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப ஹாப்பி, நான் எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் வரும், இவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த பிரதேசத்துக்கு. அதுக்கு ரெண்டு முன்னால் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராத்தையும் மறந்துட்டேன். ஒரு சார் இஷ்டம் பண்ணி வரீங்களா சார், நீங்க சார் இன்னைக்கு தான் சார் ப்ரொஜெக்ட் செஞ்சு எப்போ இப்போ தான் சார், அது ஒவ்வொன்று சொல்லி சொல்ல வாய்ப்பு ஏறுது, இப்போ தான் சார் அப்படியா, நாங்கள் கிளம்பிட்டோம் சார், நீங்கள் வந்து வந்துடுறீங்களா, ஐயோ எத்தனை மணிக்கு, பத்து மணிக்கு சார், இன்னும் ஏதாவது கெடுது, பத்து மணிக்கு சார் அப்புறம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன், ஏகப்பட்ட குளறுபடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட், அதனால் மறந்துட்டேன், நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆகலை இல்லையா, எல்லாரையும் பார்த்து அடுத்த டீச்சர் சொல்லி பண்ணணும். அண்ட் அவர் கூட இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸும் எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கர், வெரி சின்சியர், இந்த கேமரா பேசுது எல்லாமே பேசுது. அண்ட் இவர் டைட்டில் சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு அந்த டைட்டிலாம் பார்க்கும்போது. அடுத்தது டீச்சர் ஃபிலிம் பண்ணி அதுலேயும் கொடி கட்டி பறக்கணும், அதில் என்ன உதவி பண்ணாலும் நாங்கள் உங்கள் உதவி இருப்போம்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறோம்.